ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலகமெங்கும் வாழும் தமிழ் உள்ளங்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். இருபத்தி மூன்று ஏழு 2018 விளம்பி வருடம் ஆடி மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி. இரவு 7:39 பின்பு துவாதசி. நட்சத்திரம் அனுஷம். மாலை 4:37 பின்பு கேட்டை. நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை. மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அசுபதி பரணி. ஏகாதசி நாளாகிய இன்றைய நாளில் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளுக்கு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். பொன்னான எண்ணமும் போர்க்குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியும் வாகனமும் வாங்கக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட அந்த சந்திர பகவானுக்கு, அதாவது ஜீவன ஸ்தானத்தில் உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறது ஒரு சிறப்பு. தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது இன்னொரு சிறப்பு. சுகஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவானும் சத்துரு ஸ்தானாதிபதி புதன் பகவானும் சேர்ந்து புதாத்திய யோகத்தோடு இருக்கிறது இன்னும் ஒரு சிறப்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால இன்றைய சந்திராஷ்டிரமம் உங்களை பாதிக்காது அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாகவே இருந்துகிட்டு இருக்கலாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தானங்களிலேயே சிறந்த தானமாகிய நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைகுண்டநாதன். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HN. இனிமையான வார்த்தைகளை இயல்பாக பேசக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து புதாத்திய யோகத்தோடு இருக்கிறதுனால வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையும். சாதாரணமாக பாதையோரம் கீரை விற்கிறவங்களிலிருந்து பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் பண வரவை அதிகமாக சந்திக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பை தவிர்த்து பொறுப்பாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருள் தரும் கலைமகள். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KJ. புத்தகத்திலும் தத்துவத்திலும் புதுமையை விரும்பக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய யோகம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு விலை மதிக்க முடியாத பெருமைகளும் வெகுமதிகளும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மின்சாதன பொருட்களை கவனமாக கையாளுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்லாண்டியம்மன். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RT. பரபரப்பாக செயல்பட்டு பதவியை தக்க வைத்து கொள்வதில் கெட்டிக்காரராக விளங்கும் கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்வாதாரத்தில் வரவுகள் மிகுதியாகக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கர பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவானும் இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும். ஏற்கனவே குடும்பத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைவியிடையே அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும்.
அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி அஞ்சாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முன்கோபத்தை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈசப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GA. உண்மையும் தனித்தன்மையும் நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த வீடு, பூமி, மனை வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பலிதமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நெருப்பு விஷயத்தில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி கண்டியம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LQ. அரும்பும் புன்னகையால் அனைவரையும் கவர்ந்திழுக்கும் கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான நட்புகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் ராசியதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய சொந்த புத்தி, சொந்த உழைப்பால் மிகப்பெரிய மதிப்பையும் சிறப்பையும் இன்றைய நாளில் சேர்த்துக்க முடியும். நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான வருமானங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாய் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இசக்கியம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SR. இசையிலும் இறை பக்தியிலும் ஈடுபாடு நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவங்களோட வாழ்த்து கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவானும் ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து புதாத்திய யோகமும் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு சில இளைஞர்களுக்கு இன்றைய நாளில் நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பு நாடி வரும். உப ஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவியும் எதிர்பாராத பதவி உயர்வும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மாந்தி பகவான் 2 இடத்துல இருக்கிறதுனால சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மூலனூர் முத்தாலம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IS. சீர்திருத்த சிந்தனைகள் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருப்தியோடு உழைத்து திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய அழுத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தைரியஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறது அச்சம் இல்லாத சிறப்பு. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவானும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி பகவானும் பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து புதாத்திய யோகமும் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் உங்களுக்கு சங்கடத்தை தராதுங்க, மாறாக சந்தோஷம்தான் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால சாட்சி கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தியம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் குங்கும கலர், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HR. படித்ததையும் பிடித்ததையும் மதித்து வாழும் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாத இளம் காளை கன்னியர்களுக்கு இன்றைய நாளில் திருமண பிராப்தம் அமையும். அதே சமயம் ஏற்கனவே திருமணமான தம்பதியர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையும் அன்பும் பாசமும் அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு அவமானங்கள் இல்லாத வெகுமானங்கள் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி விரயஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அமைதி அப்படிங்கிற விஷயத்தை அவ்வப்பொழுது மிகுதியாக கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரபத்திர சுவாமி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OQ.
மனிதாபிமானமும் மனோ வலிமையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறவும் வரவும் உண்மையாக கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். உங்களுடைய சொந்த புத்தி சொந்த உழைப்பால் மிகப்பெரிய சிறப்புகளையும் சிறப்புக்கும் மேலான மதிப்புகளையும் இன்றைய நாளில் அடைய முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுமையோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனகாபுத்தூர் ஆதிலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FS. நினைத்ததை அடைய நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருத்தமாக செயல்பட்டு பொருத்தமான வாய்ப்புகளை பெறக்கூடிய அழுத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சனி பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறது. உங்களுக்கு கேட்ட இடத்துல உதவியும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவியும் இன்றைய நாளில் அமையும். சத்துருஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க இன்றைய நாளில் மனசார பழகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கவனமாகவும் பதனமாகவும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காவல்பட்டி காளி தேவி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் பொன்னிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KZ. ரகசியம் காப்பதில் வல்லவராகிய மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிரித்த முகத்தோடு செயல்பட்டு கனத்த வருமானத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய பொருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சத்துரு ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் சப்தம ஸ்தானாதிபதி புதன் பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகி பெருமைகள் சேரும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விருப்பப்பட்ட கல்வியும் விருப்பப்பட்ட கல்லூரியும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அமையும். ஒரு சில மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணிவோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோழையம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GN. ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் கோயிலில் வளம் வருவதால் நம்ம கடந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, 3 முறை வளம் வரலாமா, 5 முறை வளம் வருவது, 7 அல்லது 9, 11, இந்த மாதிரியான வளம் வருதல் முறையில் வந்து பொதுவாக இந்த மாதிரியான வளம் வருவதால் எந்த மாதிரியான நன்மை, அதாவது கோயில் மூல ஸ்தானத்தை வந்து சுற்றி வரும் பொழுது வளம் வந்து பிரார்த்தனை பண்ணும் பொழுது நமக்கு எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே இந்த மூலஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான மந்திரங்களை உச்சாடனம் செய்து நவ ரத்தினங்களை நவ தானியங்களை பதிச்சு வச்சு அந்த விக்கிரகத்தில் வந்து அனுதினமும் பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் மந்திர உச்சாடனம் இந்த மாதிரியான பல்வேறு ஆச்சார அனுஷ்டானங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதன் மூலமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நன்மையான கதிர்வீச்சுக்களை உள் இழுத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதம் இந்த விக்கிரகத்துக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. அப்போது அந்த விக்கிரகத்தை நீங்கள் குறிப்பிட்ட முறை சுற்றி வரும் பொழுது அந்த விக்கிரகத்தில் இருந்து உங்களுக்கு தேவையான, அதாவது காந்த சக்தி அப்படிங்கிறத விட உங்களுக்கு தேவையான நன்மையான கதிர்வீச்சுக்களை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உங்களுடைய உடம்பில், அதாவது விக்கிரகத்திலிருந்து உங்களுடைய பிண்டத்திற்கு தேவையான நன்மையான கதிர்வீச்சுக்கள் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நிச்சயமாகவே அமையுதுங்க இந்த மாதிரியான மூலஸ்தானத்தை வளம் வரும்பொழுது. அந்த மாதிரி நீங்கள் அனுதினமும் வளம் வர வர உங்களுக்கு உங்களையும் மீறி ஒரு தெய்வீக காந்த சக்தி அமையுது கிடைக்குது அப்படிங்கிறது ஆத்மார்த்தமான உண்மை. நெஞ்சுக்கினிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.